எனக்கு இரவில் தூக்கம் வரவில்லை, நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் சிலர் என்னுடைய உள்ளுறுப்புகளுக்கு சேதம் என்பதை சொல்ல கேட்டு தற்போது மனநல மருத்துவரிடம் சென்று கடந்த 3 வாரங்களாக மாத்திரை எடுத்து வருகிறேன். இதற்கு தங்களுடைய ஆலோசனை தேவை. இப்போ இதில் நாங்கள் ஒரு பிராணாயம பயிற்சி ஒன்று கொடுக்குறோம். அந்த பயிற்சியை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தூக்கம் நல்லா வரும். அதை ஒன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் கூட அந்த பயிற்சி இருக்குது, நீங்கள் நேரில் வந்து கூட நீங்கள் கற்றுக்கிடலாம். ரெண்டாவது என்னென்னா, தூக்கத்தை வந்து நாம் முயற்சி பண்ணி தூங்குறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுன்னு. முயற்சி பண்ணிங்கன்னா இருக்க தூக்கமும் போயிடும். அதனால் அது இயற்கைக்கு விட்டுருங்க, தூக்கம் வந்து உங்கள் கையில் கிடையாது. ரெண்டாவது, தூக்கத்தினால அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்லி நீங்கள் தேவையில்லாமல் குழப்பிக்கிடக்கூடாது. தூக்கம் வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே, மனநிலையோடு போயிருங்க. பட் இருந்தாலும் படுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக படுத்துறங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிடுங்க. ரெண்டாவது, இந்த பயிற்சிகளை நீங்கள் கொஞ்சம் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த தூக்கம் நல்லா வரும். எனக்கு வயது 75, இரவில் அடிக்கடி கண்ட கனவுகள் வந்து கொண்டு இருக்கின்றது, என்ன செய்வது? நீங்கள் கனவை வந்து கனவாக எடுத்துக்கிடுங்க, கனவுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதுங்க. வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. கனவை நீங்கள் சரி பண்ணணுன்னே நினைக்காதுங்க. தலை கனத்தை கட்டுப்படுத்துவது எப்படி? நீங்கள் வேண்டான்னு முடிவு பண்ணால் போதும், அவ்வளோதான். வேணும்னா தான் தலைக்கணம் இருக்கும், வேண்டான்னா போயிடும் உங்களை விட்டு. தியானத்தில் பலகாலமாக ஈடுபட்டு வருகிறோம், அதை நிறுத்துவது என்றால் கொஞ்சம் குழப்பமாகத்தான் உள்ளது, விளக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தியானத்தை நிறுத்தவே சொல்லலை, நீங்கள் தியானத்தை தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நாங்கள் கூட சில தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம், அதையும் சேர்த்து கூட பண்ணுங்கள். ஆனால் ஞானத்துக்கும் தியானத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் எவ்வளோ தான் ஞானம் பண்ணாலும் எவ்வளோ தான் தியானம் பண்ணாலும் ஞானம் அடைய முடியாது. ஞானங்கிறது வேறு ரூட்டு, தியானங்கிறது வேறு ரூட்டு. தியானத்தினாலேயும் பல நன்மைகள் இருக்குது, அந்த நன்மைக்காக தியானம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஞானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. நான் தற்போது இருக்கும் நிலைக்கும் ஞானம் அடைந்த நிலைக்கும் என்ன வித்தியாசம்? ஞானம் அடைந்து விட்டேன் என்றால் அது எனக்கு தெரியுமா? அதாவது நீங்கள் வந்து உங்கள் சூழ்நிலையை எதிர்த்து நீங்கள் சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் உங்களை நிர்வாகம் பண்ணுறதுக்குள்ள வேலையை விட்டுருங்க. உங்களை நிர்வாகம் பண்ணுற வேலையை கைவிட்டுட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஞானம். அவ்வளோதான். அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இயக்கம்லாம் இயற்கையினுடைய இயக்கமாக போயிடுது, அது லிபரேட்டட் மூமெண்ட்டாக மாறிடுது. அதனால் உங்களை வந்து சுதந்திரமாக விட்டுருங்க. உங்களை எப்படி பண்ணி இப்படி பண்ணுறேங்கிறதெல்லாம், இப்போ தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, முயற்சி பண்ணுறதெல்லாம் ஒரு ஆரம்பகால முயற்சிகளில் அது ஒன்றா வச்சுக்கிடலாம். ஆனால் உங்களை நீங்களை வந்து ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிடுறதுக்காக முயற்சி பண்ணுறதுங்கிறது வேண்டியதே இல்லை. உங்களை இயற்கைக்கு விட்டுருங்க. உங்களை இயற்கைக்கு விட்டுட்டிங்கன்னு சொன்னால் உங்களை நிர்வாகம் பண்ண மாட்டீங்க, செயல்களை நிர்வாகம் பண்ணுங்கள். செயல்களை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்தே வரும், உங்கள் மனசுக்குள்ளேருந்தே வரும். அதை உபயோகப்படுத்திக்கிடுங்க. புரிதல் ஏற்பட்டது புரிகிறது, ஆனாலும் புரிதல் தள்ளி போகிறது. இதுவும் புரிகிறது, என்ன தான் செய்வது? புரிதல் ஏற்படும் போது நன்றாக உள்ளது, ஆனால் அது தொடர்ச்சியாக இல்லையே, ஏன்? நீங்கள் ஒரு இடம்னா முகாம் ஒன்றா அட்டன் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் நீங்கள் தெளிவாக பேசணுச்சுன்னா நீங்கள் பர்சனலாக என்னுடைய நம்பரை வாங்கிக்கிட்டு ஃபோனில் கூட நீங்கள் பேசுங்க. என்ன டீட்டெயில்ஸுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அகம் புறம் என்று எப்படி பிரிப்பது என்பது தெரியவில்லை, விளக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ செயல்களை பொறுத்த அளவில் உங்களுடைய முயற்சி இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பிளான் பண்ணி எல்லாமே செய்யணும். ஆனால் உங்களை நீங்களே வந்து நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த பிளானிங்கோ முயற்சியோ பண்ணுறதுக்கு தேவையில்லை. அது நீங்கள் பண்ணலைனாலும் இயற்கையாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தானாக நடக்கிறதெல்லாம் அகம், நீங்களாக செய்கிறதெல்லாம் புறம். புறத்தில் தான் உங்களுக்கு வேலை இருக்குது, அகத்தில் உங்களுக்கு வேலையே இல்லை. தானாக நடக்கிற இடத்துல போய் நீங்கள் வேலையை பண்ணுறேன்னு சொன்னால் அது தேவையில்லாத முரண்பாடாகிரும். ஏன்னா அங்கே இயற்கையாக ஒன்று நடக்கும், நீங்களாக செயற்கையாக ஒன்று செய்கிறீங்க, இயற்கையும் செயற்கைக்கும் மோதல் ஏற்படும். அது தானாக நடக்கட்டும். இது அகத்தை பொறுத்த அளவில் இயற்கைன்ட்டு விட்டுருங்க, அது இறைவன் அம்சன்ட்டு எடுத்துக்கிடுங்க. உங்களுடைய மனோ இயக்கம், உடல் சம்மந்தப்பட்ட இயக்கமாக இருந்தாலும் சரி, மன சம்மந்தப்பட்ட இயக்கமாக இருந்தாலும் சரி, தானாக இயங்குறதெல்லாம் அது இறைவனுடைய இயக்கம்ன்ட்டு எடுத்துக்கிடுங்க. உங்களுடைய இயக்கம் இல்லை, அது நீங்களாக செய்கிறது மட்டும்தான் உங்களுடைய இயக்கம். அப்போ நீங்கள் வந்து புறச்செயல்களை பொறுத்த அளவில் நீங்களாக பிளான் பண்ணுங்கள். என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. எதை முதல்ல செய்யணும், இதை ரெண்டாவது செய்யணும், இதை எப்படி செய்யணும், இதை நாமளாக செய்கிறதா மற்றவங்க மூலமாக செய்கிறதா சொல்லி எல்லா பிளானிங்கும் பண்ணி வெற்றிகரமாக செயல்படுங்க. அகத்தை பொறுத்தளவில் இது அகம்னு மட்டும் புரிஞ்சிக்கிட்டால் போதும், தானாக நடக்குதுன்னு மட்டும் புரிஞ்சிக்கிட்டால் போதும், அது தனித்தானே சரி பண்ணிக்கிடும்.
அகத்தளவில் நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வதுதான் ஞானமாக நிச்சயமாக இதுதான் ஞானம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு முடிவுக்கு வரணும். சும்மா நான் சொன்னதை வச்சுட்டு நீங்களாக அவசரப்பட்டு முடிஞ்சிடக்கூடாது. நீங்களே அது கரெக்டு தாங்கிறத நீங்களே உள் வாங்கிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதோட உங்களுக்கு அந்த அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு பேர் ஞானம். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னு சொன்னால் உங்கள் மனதினுடைய இயற்கையான இயக்கத்துக்குள்ளே நீங்கள் குறுக்க நிற்கலைன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடுற ஆற்றுக்குள்ளே குறுக்க கைவிட்டு நீ நில்லுன்னு கைவிட்டாலும் சரி அல்லது ஓடுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி உங்கள் கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் கையை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஆறு அது பாட்டுக்கு ஓடுறோம். அப்போ அதே மாதிரி என்ன சொன்னால் மனசு வந்து இயற்கையாக இயங்கணும். அதை வந்து நம்ம டிசைன் பண்ணக்கூடாது, இது சரி இது தப்புன்னுட்டு பண்ணக்கூடாது. அதனால் அங்கே நம்ம எதுவுமே வேலை இல்லைங்க பொழுது இயற்கையான இயக்கத்துக்கு நம்ம அனுமதி கொடுத்துட்றோம். அந்த மனதினுடைய இயற்கையான இயக்கத்துக்கு பேர் தான் லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறது. நம்முடைய மனதில் ஏதாவது மோசமான உணர்வுகள் ஏற்படும் பொழுது, ஏதாவது ரியாக்ஷன் ஏற்படும்போது அதை நாம் சரி செய்ய வேண்டாமா? அது உங்களுடைய இயக்கமே கிடையாது. உங்களுடைய இயக்கமாக இருந்தால் நீங்கள் சரி பண்ணலாம், அது இறைவனுடைய இயக்கம். உங்கள் அகத்தை பொறுத்தளவில் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுமே இறைவனுடைய அசைவு, அதை நீங்கள் சரி பண்ணவே வேண்டாம். அது தானாகவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும். நீங்கள் தண்ணியில் ஒரு எழுத்து எழுதுறீங்க, அந்த எழுத்தை நீங்கள் அழுத்தி சரி பண்ணணுமா? அது தானாகவே சரியாயிரும். அது நீங்கள் உங்களை ஒன்றுமே பண்ணாது, அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும். நீங்கள் சரி பண்ண வேண்டிய இடம்லாம் புறத்தில் உள்ளதை சரி பண்ணுங்கள், உங்கள் வேலைகளை சரி பண்ணுங்கள், உங்களை நீங்கள் சரி பண்ணாது. பிறவி பயனை அடைய என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உங்களுடைய பிறவியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க, அதுதான் பிறவி பயனை சரி செய்கிறது நல்லது. உங்களுடைய பிறவியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க, நல்ல முறையில் வாழுங்க. அதை பாவம் புண்ணியம் இதை பற்றி சற்று தெளிவுபடுத்தவும். அதான் நம்ம வந்து தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டே தப்பு பண்ண அடுத்தவங்களுக்கு தப்பு பண்ணிடுறோம், அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று கஷ்டங்களை கொடுத்துட்றோம், அது நம்ம ஒரு பாவம்னுட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நல்லதுன்னு நினச்சா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறோம், எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி உதவி பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல கர்மான்ட்டு எடுத்துக்கலாம். அப்படி எல்லாமே நாம் பண்ணுறது தான், நம்ம பண்ணுறதே வந்து பாவ புண்ணியமாக நமக்கு சேருது. இது கர்மாக்கள்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கர்மானா என்னங்கிறது போய் ஒரு புக்கு கூட நம்ம போட்டிருக்கிறோம், முடிஞ்சுன்னா அதை வாங்கி படித்து பாருங்கள்.